கேள்வி எண் 104. தியானம் செய்யும் பொழுது கண்களில் கண்ணீரும் வாயில் உமிழ்நீரும் சுரக்கிறது, இது நல்லதா கெட்டதா? பதில்: தியானம் செய்யும் பொழுது கண்களில் கண்ணீரும் வாயில் உமிழ்நீரும் சுரக்கிறது அப்படின்னா இது கண்டிப்பாக கெட்டதில்லை, நல்லது தான். தியானம் செய்யும் பொழுது சிலருக்கு கண்ணில் தண்ணி வரும், சிலருக்கு சளி வரும், சிலருக்கு காய்ச்சல் வரும், சிலருக்கு லூஸ் மோஷன் அப்படிங்கிற தனித்தனியாக மலம் போகும், சிலருக்கு தூக்கம் வரும், சிலருக்கு உடலில் அரிப்பு ஏற்படும், சிலருக்கு காது குடையணும் போல் இருக்கும், சிலருக்கு வேர்வை வரும், சிலருக்கு சிறுநீர் வரும், சிலருக்கு மூத்திரம் வரும், சிலருக்கு அசதி வரும். இங்கே பாருங்கள், இது எல்லாமே கெட்டதே கிடையாது, கண்டிப்பாக நல்லது தான். இது எல்லாமே ஒருத்தருக்கே வராது, நான் சும்மா உதாரணம் சொல்கிறேன். இது ஒன்றோ, இது இப்போ நான் மேலே சொன்ன விஷயங்களில் ஏதாவது ஒன்றோ ரெண்டோ மூணோ வரலாம், ஆனால் வந்தால் அது நல்லது. அதாவது இதோட காரணம் என்னென்னா, இதெல்லாம் ஏன் வருதுன்னா, ஒன்று கழிவுகள்லாம் வெளியே போகுது, ரெண்டு அந்தந்த உறுப்புகள் தன்னைத்தானே குணப்படுத்திக்குது, மூணு இந்த உறுப்புகள்லாம் ரொம்ப வருஷமாக சக்தி கிடைக்காம செய்ய முடியாத வேலைகளெல்லாம் சக்தி கிடைச்சனால செய்யுது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும்பொழுது கவலை வராது, பயம் வராது. உடனே அடுத்த கேள்வி, இந்த மாதிரி யோகா தியானம் பண்ணால் இந்த மாதிரி எத்தனை நாளைக்கு வரும் அப்படி கேட்காதீங்க, அது எனக்கே தெரியாது. அவங்கவங்க உடம்புல இருக்கிற கழிவை பொறுத்து, நோயை பொறுத்து, சிலருக்கு 5 நாள் வரும், சிலருக்கு 500 நாள் வரும், சிலருக்கு வரவே வராது. நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இந்த மாதிரி யோகா செய்யும் பொழுது இந்த மாதிரிலாம் நடந்தால் அது நல்லதுக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டால் போதும். உதாரணமாக சாராயம் குடிச்சிட்டு ஒருத்தர் சிரிக்கிறாருன்னு எதிரியமாக அர்த்தம், நார்மலாக சிரிக்கிறதுக்கு முடியலன்னு அர்த்தம். சாராயம் குடிச்சிட்டு ஒருத்தர் அழுகிறாருன்னு என்ன அர்த்தம், நார்மலாக அவரால் அழுக முடியலன்னு அர்த்தம். சாராயம் குடிச்சிட்டு ஒருத்தர் ரோட்டில் போகிறவங்களை கூப்பிட்டு வம்பெழுத்து வரியா மோதிக்கலாமா ஒண்டிக்கு ஒண்டி அப்படின்னு கேட்குறேன்னு அர்த்தம், வீரமில்லைன்னு அடிக்கும், யார்ட்டையோ நல்லா அடி வாங்கிட்டு வந்திருக்காருன்னு அர்த்தம். சாராயம் குடிச்சிட்டு வந்து மனைவி போட்டு ஒருத்தர் அடிக்கலான்னு என்ன அர்த்தம், நார்மலாக மனைவிட்டு அடி வாங்குவார்னு அர்த்தம். அதாவது சாராயம் குடிச்சிட்டு எப்படி ஒருத்தர் தன்னால் முடியாத விஷயத்தையெல்லாம் செய்கிறாரோ, அதுபோல் தியானம் யோகா அப்படிங்கிறது என்னென்னா, இயற்கையான நல்ல சாராயம், ஆர்கானிக் சாராயம். எப்போ யோகா தியானமெல்லாம் பண்ணுறோமோ உடம்பு என்ன பண்ணும், பல வருடமாக செய்ய முடியாத நல்ல காரியத்தையெல்லாம் செய்யும். அதனால் இனிமேல் யோகா தியானம் பண்ணும்பொழுது எது நடந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்குங்க, அது தானாக வரும், தானாக போயிடும். நேற்று கண்ணீர் வந்துச்சு, இன்றைக்கி வேர்வை வருது, நாளைக்கு பசி இருக்குது அப்படின்னு கணக்கெல்லாம் வச்சுட்டு இருக்காதிங்க. பசி எடுத்தால் சாப்பிடுங்க, தாகமோட தண்ணி குடிங்க, தூக்கம் வந்தால் தூங்குங்க, டயர்டானால் படுத்துக்குங்க, வேர்வை வந்தால் தொடச்சிக்குங்க, குளிச்சுக்குங்க, அவ்வளோதான். நீங்கள் அதை என்ன செய்தோ அதை அக்செப்ட் பண்ணிகிட்டே இருங்க, அது தானாக வரும், தானாக போய் எல்லாம் சரியாயிரும். எனவே யோகா தியானம் பண்ணும்பொழுது எது வந்தாலும் பயப்படாதீங்க, கண்டிப்பாக நல்லதுக்கு மட்டும்தான். யோகா தியானம் எப்பொழுதும் நல்லது மட்டும்தான் பண்ணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டால் போதும். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர். மேலும் விவரங்களுக்கு www.anatomictherapy.org அப்படிங்கிற வெப்சைட்டை அடிக்கடி பாருங்கள்.